எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிஷிங் ஏ வெப்சைட். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம், வெரி ஃபஸ்ட்டு டைம் அப்படியே எல்லா ஃபைலையும் தூக்கி நம்மளுடைய ஹோஸ்டிங் சர்வரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் என்னாகும்னா, யூசர் வந்து சார் இந்த பேஜில் இது மாற்றணும், இந்த பேஜில் இது மாற்றணும், இந்த பேஜில் இது மாற்றணும், இந்த பேஜில் இமெயில் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்துல தான் ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த டெவலப்மெண்ட்லாம் ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாமே, அவருக்கு கரெக்டாக தெரியும் எந்தெந்த ஃபோல்டரில் எந்த ஃபைலை மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது மறுபடியும் மாடிஃபைடு விஷயத்தை மட்டும் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். ஆனால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு மல்டிபிள் பீப்புள் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க, சைட் பை சைடாக ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு பப்ளிஷ் பண்ணுறவராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து சேஃபாக பப்ளிஷ் பண்ணுறது? ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, இது ஒரு வெப் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ஒரு ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளாரையும் ஏகப்பட்ட ஃபோல்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியான்னு இருக்குது, அதுக்குள்ளார மார்க்கெட்டிங்னு இருக்குது, அதுக்குள்ளார வியூஸ்னு இருக்குது. இப்போது நான் எந்த ஃபோல்டரில் எங்கே மாடிஃபை பண்ணியிருக்கேன்னு ஒரு ஸ்டேஜில் எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து சேஃபாக பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது ஒரு டீமாக டெவலப்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஈவன் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் சார் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக பப்ளிஷ் பண்ணிட்டா என்ன, ஒவ்வொரு முறையும் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் ஆயிரக்கணக்கான ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அதுக்குண்டான டைம் ஆகும். அந்த டைமில் என்னாகும், டவுன் டைம் வரும். அப்போது வெப்சைட்டு வேலை செய்யாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு ஃபைல் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கும், இன்னொரு ஃபைல் வந்து பாதியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். அப்போது ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பேஜ் கூட ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஃபைல் ஜில்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு FTP கிளையண்ட் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி தான் நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை அப்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு பப்ளிஷ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எனக்கு ரிமோட்டில் இந்த மஞ்சு குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார இது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை நான் எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்? ஓகே, ஸோ இது அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, என்டையர் ஃபோல்டரையும் எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அப்லோடு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபைலாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும், ஓவர் ரைட் பண்ணுமா, ஓவர் ரைட் இஃப் சோர்ஸ் இஸ் நியூவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணோம். என்ன பண்ணுன்னா எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணோம், பட் இந்த மாதிரி ஃபைல் ஓவர் ரைட் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓவர் ரைட் இஃப் நியூவர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு ஃபைலையும் ஏற்கனவே சர்வரில் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதனுடைய டேட் அண்ட் டைமும் இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கிற டேட் அண்ட் டைமையும் கம்பேர் பண்ணி, சப்போஸ் பப்ளிஷ் பண்ணது லேட்டஸ்ட்டாக இருந்தால் அந்த ஃபைல் மட்டும் அப்லோட் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்னாகும், எதெல்லாம் மாடிஃபை ஆகிருக்கோ அந்த ஃபைல் மட்டும் சேஃபாக அப்லோட் ஆகிடும், டைமும் சேவ் ஆகும். இது மிஸ் ஆச்சு அது மிஸ் ஆச்சுன்ற பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு வராது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், எப்போவுமே சேஃபாக ஈஸியாக ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.